நேர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர். பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். பெற்றோரின் அதிகாரம். இந்த காலங்களில் நிறைய பெற்றோரை நான் சந்திக்கிறேன், அல்லது நிறைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக என்னை சந்திக்கிறார்கள். என்னுடைய கவுன்சிலிங் கிளினிக்கில் வந்து எங்கள் பிள்ளையை அடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என்று பலவிதமான சிக்கல்களை என்னிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவைகளையெல்லாம் உங்களுக்கு கம்பைன் பண்ணி பெற்றோர் எப்படி பிள்ளைகளை தங்கள் வழியிலே வழி நடத்த வேண்டும் என்கிற இணக்கமான வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். பெற்றோராக இருக்கிற அநேகர் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கீழ்ப்படுகிறதே இல்லை, அதனால் இவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் அடக்குவதற்கு முடியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் அவர்களுடைய பேரண்ட்ஸிட்ட எப்படி வளர்ந்தார்களோ இடும்பாக வலுக்கட்டாயம் பண்ணி மாட்டை நின்று முரண்டு பண்ணி கையும் காலையும் உதறிட்டு எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்களோ அப்பொழுது அவர்கள் பெற்றோர்கள் அவர்களை அடித்து அவர்களை சித்திரவதை பண்ணி வாயை கிள்ளி கன்னத்தை கிள்ளி கையை வளைச்சி என்றெல்லாம் கொடுமை பண்ணி இம்சை பண்ணி பிள்ளைகளை கேள்படிய செய்திருக்கிறார்கள். அதனால் பெற்றோருக்கு இன்றைக்கு அறிவுரை தேவை. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்கணும். நான் ஒன்றும் நல்ல பெற்றோர் இல்லை, ஆனால் ஒன்று இன்றைக்கி என்னுடைய நண்பருடைய வீட்டில் அவர் கேட்டார், உங்கள் வீட்டு பேரம் பேத்திகளெல்லாம் நீங்கள் அடிப்பீங்களான்னு கேட்டார். முதலாவது என் தந்தை என்னை அடித்ததே இல்லை, நான் அடி வாங்கினது எனக்கு ஞாபகமே இல்லை, ஏனென்றால் அப்படி அன்பானவர் மட்டுமல்ல அவர் ஒரு வர்மம் எடுக்கக்கூடிய சொலுக்கு எடுக்கக்கூடிய வைத்தியர். அவர் பிள்ளைய கன்னத்தில் அடித்தா எந்த நரம்பு பாதிக்கும், தலையில் கொட்டுனா எந்த நரம்பு பாதிக்கும், அடித்து கண்ட மாட்டோம் அடித்தோம்னா பிள்ளைகளுக்கு எந்த சேதம் ஏற்படும், குச்சியை வச்சு அடித்தா பிள்ளைகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று அறிந்தவர். அதனாலே அவர் ஒருபோதும் என்னை குச்சி வச்சோ கை வச்சோ அடித்ததில்லை. எங்கள் வீட்டில் இப்போ அடிக்காத பிள்ளை படிக்காதுன்னு சொல்லுவார்கள், நீ கட்டாயம் அடிக்கணும்பாங்க. எதுக்கு அடிக்கணும்? பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தாலே விளங்கி கொள்ளும்படியாக நான் சொல்லுவேனே, அடித்து தான் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை. நீதிமொழிகளில் கூட என்ன போட்டிருக்கிறது, பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று போட்டிருக்கும். ஆனால் என்னுடைய தந்தை அப்படி சொல்ல மாட்டார். பிறம்பைங்கிற வார்த்தையில் எபிரேய பாஷையில் என்ன போட்டிருக்கு என்றால் அளவுகோல் என்று தான் அர்த்தம் காமிக்கிறதுனால குச்சின்னு காமிக்கலை. அளவுகோல் என்றால் என்ன, மகனுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அளவும் படியும், ஒரு மெஷரிங் ராடு, ஒரு அளவு எடுக்கிற கோலு மாதிரி ஒரு திட்டவட்டமானவைகளை செய்து கொடுப்போமானால் அந்த பிள்ளை நல்லா இருக்கும். அளவுகோல் அற்ற ஒரு தந்தையின் படிப்பும் வாழ்க்கையும் ஒரு மகனை உருவாக்காது என்று தான் எபிரேய பாஷையில் போட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எனக்கு அவ்வளோதான் தெரியும், எனக்கு எபிரேய பாஷை வாசி தெரியாது, ஆனால் இதுதான் எபிரேயருடைய இன்டர்பிரிட்டேஷன். வித்தவுட் த மெஷர்மெண்ட், வித்தவுட் த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின், யூ வில் நாட் ப்ராஸ்பர் யுவர் சைல்ட். ஆகவே இங்கே என்ன காண்பிக்கிறது, தகப்பனுடைய அதிகாரம் என்பது அவரை வளர்க்க அதிகாரம் உண்டு, கற்றுக் கொடுக்க அதிகாரம் உண்டு, புத்தி சொல்ல அதிகாரம் உண்டு, அன்பு காட்ட அதிகாரம் உண்டு. சமீபத்தில் நான் ஒரு இடத்துல ஒரு சம்பாஷணையை கேட்டேன். சாயங்காலம் வேலை முடிந்த பிறகு கணவன் வண்டியை ஓட்டிக்கொண்டு அந்த மனைவி வேலை செய்கிற ஆஃபீஸ் போவார். அங்கே அந்த அம்மா ஆஃபீஸை முடித்து கொண்டு கீழே இறங்கி இவருடைய வண்டியில் ஏறிக்கொள்வார்கள். எங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி நடந்ததுன்னு அந்த அம்மா சொல்லி கொண்டு வருவாள்.
அப்பொழுது இவர் சொல்வார், எங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி நடந்து கொண்டு வந்துருந்து சொல்லுவார். ரெண்டு பேரும் அதை பற்றி பேசியிருக்கும் போது வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அதைத்தான் பேசிட்டு போவாங்க. 10-20 நிமிஷம் கழித்து பள்ள பிள்ளை வரும். அப்பாவும் அம்மாவும் என்ன பேசுகிறாங்கன்னு அந்த பிள்ளை கழிச்சா, அவன் 8 வயசு பையன். அவன் கேட்குறான், அப்பா அம்மா என்ன சண்டை போடுறாங்களா என்னன்னு கேட்டால், ரெண்டு டாபிக் அவங்க ஆஃபீஸில் நடந்ததுடைய இதுக்கு இவர் தீர்மானம் சொல்கிறாரு, சம் கிரிட்டிசிசம் சொல்கிறாரு, சம் டைரக்ஷன் சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது அப்படி செய்யக்கூடாது இப்படி செஞ்சுருக்கணும்னு அந்த அம்மா சொல்லுது. ரெண்டு பேரும் அவங்க ஆஃபீஸில் நடந்த காரியங்களை குறித்து இவர்கள் பேசிக்கொள்வது 10-20 நிமிஷமாக பேசுகிறாங்க. இந்த பையன் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு, நீங்கள் பார்த்தா உங்கள் ஆஃபீஸு இன்னும் நம்ம வீட்டுக்காக கொண்டு வந்துட்டீங்க டேடி மாமி, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற ஆளுகளை பற்றிய கவலையே நீங்கள் படலை. நான் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்திருக்கேன், என்னையை பற்றி கேட்கவே இல்லை. உங்களுக்கு எங்களை பற்றி கவலை இல்லை, உங்கள் ஆஃபீஸை பற்றி தான் இங்கே கவலையாகும். அந்த கரிசினை இங்கே வைத்து நீங்கள் மோதி கொண்டிருக்கிறீர்கள் என்று கொண்டதையும் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்போ தான் யோசனை வந்துச்சு. ஆகா, நம்ம மகனை எப்படிப்பா படித்த, என்ன படித்த, என்ன சந்தோஷம், எப்படி இருந்துச்சு, பாட வாத்தியார் நல்லா இருந்தாரா, எத்தனை பையங்க வந்தாங்க, என்ன விளையாட்டு, உன்னுடைய என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேட்க தவறி விட்டோம். நம்ம ஆஃபீஸில் நடந்ததை அங்கேயே விட்டுட்டு நம்ம பேசாமல் வராமல் வீட்டுக்கு வந்து இதை பேசிக்கொண்டு நம்முடைய மகனையும் நாம் அனாதியாக்கி கொண்டிருக்கிறோம் என்று வருத்தப்பட்டார்களாம். பெரியம்மானவர்களே, நீங்கள் ஆஃபீஸில் வேலையை ரொம்ப முக்கியமாக கருதி வீட்டுக்கும் தங்களுடைய வேலைகளில் உள்ள ஆட்களுக்கும் இங்கே வயசு வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் வயசானவர்களுக்கும் வந்திருக்கிற பிள்ளைக்கும் எந்த விதமான தொடர்பற்று நீங்கள் வாழ்வீர்களானால் எப்படித்தான் நம் குடும்பத்திற்கு அதிகாரம் வரும், அன்பு வரும், இணக்கம் வரும்? பிள்ளைங்க எப்படித்தாங்க அவங்கள பற்றி வெளி காட்டுவார்கள்? மனதுக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லி நம்மிடத்தில் சந்தோஷப்பட வேண்டுமே என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நாம் வீட்டில் உள்ளவர்களோடு கலந்துரையாடி அன்புடன் இருந்தால்தான் அவர்கள் நாம் வேலை செய்த இடத்துல நம்முடைய நன்மையை அவர்கள் அனுபவிப்பார்கள். நாம் வேலை செய்த இடத்துல எரிச்சலும் கோபமும் இருந்து இதையெல்லாம் நீங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா அவர்கள், ஐயோ நம்ம வீட்டுக்காரரு வேலை செய்கிற இடத்துல குழப்படியான வேறு வேலையில் போய் சேர்ந்திருக்காரு என்று வருத்தப்படுவார்கள். ஏங்க, ஒரு சந்தோஷத்தை எங்கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி உங்கள் ஆஃபீஸ் இல்லையா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சண்டையை ஆரம்பித்து அது வீடு வரைக்கும் இன்னும் தொடர்ந்து சாப்பாடு சமையல் கூட ஆரம்பிக்கலையே, டீ கொடுக்கலையே, பேசலையே என்று வருத்தப்பட வேண்டியது ஆகிவிடும். பெரிய மாணவர்களே, இன்னும் ஒன்று நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். சிறுவர்கள் பெற்றோர்களாக இருக்கும் பொழுது பெற்றோர் இடத்துல இனத்தை காண்கிறார்கள், நிர்பந்தமான மனிதராக இருக்கிறார்கள். பிள்ளைகளை எந்த விதத்திலும் தட்டி வளர்த்து அவர்களை கட்டிக்கொள்கிறவர்களாக இல்லை, படிக்கிற உற்சாகப்படுத்துகிறது இல்லை, பிள்ளைகளுடைய நன்மையை இவர்கள் தேடுகிறவர்களாக இல்லை, பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி தெளிவுபடுத்துகிறவர்களாக இல்லை. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சங்கடங்கள், அங்கே இவரை கோபப்படுத்தி ஆட்சி செலுத்தின அந்த ஆசிரியர்களை கூட இவர்கள் கவனிக்காமல் இருக்கிறார்கள். பெற்றோருடைய அதிகாரம் அந்த பிள்ளைகளுடைய கவலைகளையும் சிக்கல்களையும் அறியாமைகளையும் நீக்கிவிட்டு பலப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் மம்மி டேடிகிட்ட சொன்னால் அவங்களே எனக்கு இன்னும் தெளிவாக்கி விடுவார்கள் என்கிற நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என்ன சிந்திக்க வேண்டும்? நாம் பெற்றோராக இருந்து பிள்ளைகளை அதட்டுவதற்காக மட்டுமல்ல, முன்மாதிரியாக இருக்கவும், காய்கறி வெட்டும் போது கூட பிள்ளைகளிடத்தில் பேசிக்கொண்டும் அவர்களை கிச்சன் இடத்துல கொண்டு வரவும், அல்லது கிச்சனை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல காய்கறி இடத்துல பிள்ளைகளை பேசவும், அவர்களுக்கு குடிப்பதற்கும் அவர்களிடம் விசாரிப்பதற்கும் நீங்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டுமே. அப்பொழுதுதான் உங்களை தேடி பிள்ளைகள் வருவார்கள், ஒழுக்கங்களை தேடுவார்கள். நீங்கள் பாசமாக பட்சமாக சாப்பாடு சமையல் செய்யும்போது கூட பிள்ளைகளோடு அன்போடு அவர்கள் சம்பாஷணை, உற்சாகமான கான்வர்சேஷன்ஸ், விவரத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய கேள்விகள் பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நீங்கள் அவர்களை விரட்டுவதற்கும், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, ஏன் அப்படி செஞ்ச, ஏன் அப்படி வேண்ட என்று அவர்களை வெறுப்பேற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் செய்வதும் முன்மாதிரியாக இருப்பதும்
அவர்களை பாசமாய் பச்சமாய் நட்பாய் அவர்களோடு உழங்குவது வருங்குவது தான் பெற்றோரை தேடி இந்த பிள்ளைகள் வருவார்கள். எங்கள் வீட்டில் என்னை பொறுத்தவரை எனக்கு நன்றாக தெரியும், எங்கள் அப்பா என்னை அடிக்காததுனாலே அவர் நல்லவர்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் எனக்கு அநேக முன்மாதிரிகளை வைத்து விட்டு போனார். சும்மாவே இருக்க மாட்டார், வந்தாலும் வீட்டை சுற்றி சென்று அங்கே கிடக்கிற மணல்களை அள்ளி போடுவார். எங்கள் வீட்டில் உள்ள ஆட்டுக்குட்டிகளை பராமரிப்பதற்கு செல்வார். அவர் ஆடுக்காரர் வைத்திருந்தார், நிறைய ஆட்டு வேலைக்காரர்களை பராமரிக்க போவார். அவர்களில் யாரையாவது வீட்டுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஏதாவது தேவையானதை கொடுப்பார். நான் அதை கவனித்திருக்கிறேன், வேலைக்காரர்களை எப்படி மதிக்க வேண்டும், நம்முடைய வேலையை செய்கிறவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு எப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்கிறதை நான் என் பெற்றோரிடத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டேன். எந்த அளவிற்கு தங்கள் குழந்தைகள் மீது பாசத்தை செலுத்துகிறோம், நாம் அதிகாரம் செலுத்தவர்களாய் மட்டுமல்ல பாசத்தை அவர்கள் மீது பொழிகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழிலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னுடைய அப்பா அம்மா அவர்கள் எந்த படிப்பு அறிவு இல்லாதவர்கள், ஆனால் படிப்பதற்குரிய உற்சாகத்தை கொடுப்பார்கள். எங்கள் வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருந்தது. அது என்ன புத்தகங்கள், பட்டணத்தாரடிகள், நல்லதங்கால் கதைகள், பெரிய புராணம், கம்பராமாயணம், இந்த மாதிரி புஸ்தகம், நல்லதங்கால் கதை என்று ஏராளம் புஸ்தகங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் வாசிக்கலை, என்னை வாசிக்க சொல்லுவார்கள். எங்கள் வீட்டில் விடுதலை என்கிற பத்திரிகை வந்து நான் அப்பொழுது 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன். விடுதலை என்பது இன்றைக்கு தமிழ், இந்த சுழி போட்டு லை போடுறது விடுதலை, அப்பொழுது பிரார்த்தனை ரெண்டு சுழி போட்டு நா போடுவது, அது இன்றைக்கு தமிழ். நான் படித்தது எப்போ, 3ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸ் என்பது நான் ஒரு 8 வயசு பையனாக இருக்கும்போது, 9 வயசு பையனாக இருக்கும் பொழுது வாசித்தேன். அது பெரியார் என்பவருடைய பத்திரிகை, விடுதலை பத்திரிகை. இப்படிப்பட்டவைகளை படிப்பதற்கு எனக்கு உத்தாசி செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் வந்து நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் எங்கள் மனைவியை சலித்து கொள்வார்கள். என்னப்பா நீங்கள் பிறக்கும் போதே பேப்பரோடையே பிறந்தீங்களா பிள்ளைக்கு என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அந்த ஜோக் எப்படி என்றால், என் வீட்டில் இனி வந்து பார்த்தீர்கள் எங்கு பார்த்தாலும் புத்தகமாக தான் அடுக்கி இருக்கும், எந்த பேப்பர் வந்தாலும் எடுத்து அடிக்கத்தான் வைப்போம், எடுத்து தூக்கி குப்பையில் போட மாட்டோம். என் வீட்டில் புத்தகங்கள் ஏராளம், நான் 1 லாரி புத்தகம் என்னுடைய படிப்பு மட்டுமல்ல என்னுடைய லைப்ரரியில் என்னுடைய கற்றுக் கொடுத்த என்னுடைய இன்ஸ்டிடியூட்டில் அவர்களுக்காக பெரிய அந்த ரூம் முழுவதும் லைப்ரரியாக வைத்திருந்தேன். இப்பொழுது தான் அதை டிஸ்மேண்டில் பண்ணி என்னுடைய நண்பர்களுடைய லைப்ரரிக்கும் என்னுடைய கல்லூரிக்கும் நான் அந்த லாரியில் இலவசமாக அனுப்பி வைத்தேன். அது என்னுடைய பெற்றோருடைய முன்மாதிரி. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் நான் எழுதின புத்தகங்களே ஏராளம் கெட்டி கெட்டி இன்னும் இருக்கிறது பார்சலாய். நான் ஒரு 27-28 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், இன்னும் எழுதி கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ கூட ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஏன் இவைகளை சொல்கிறேன் என்றால், பெற்றோர் என் மீது வைத்திருந்த இன்ஃப்ளூயன்ஸ், அவர்களுடைய அழுத்தம், அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய செழிப்பு, இந்த விதமான செழிப்பான ஒரு எண்ணம் அதிகாரங்கள் எனக்குள்ளே அதிகமாய் வளர்ந்தது. இதை நான் நினைக்கும் பொழுது என்ன நினைக்கிறேன், பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு அப்படி செய்ய வேண்டும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எழுத வாசிக்க தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு எழுத வாசிக்க தெரியாது, ஆனால் நான் இத்தனை புத்தகங்கள் அவர்களுடைய பெயர்களுக்கே நான் டெடிக்கேட் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் படிக்காதவர்கள், ஆனால் என்னை படிப்பிலே சிறந்தவனாக்கிவிட்டார்கள். நிறைய படித்திருக்கிறேன், அந்த படித்த அறிவை புத்தகமாக எழுதி வைக்கிறேன். நண்பர்கள் சொல்வார்கள், உங்கள் லெக்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு சார், அதை எழுதிருங்க என்றான். அதான் இப்போ கண்டுபிடித்தோம், இந்த மாதிரி ஸ்பீச் ரெக்கார்டிங்னு இப்போ வந்திருக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேர். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிந்திப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சில காரியங்களை நடைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை உற்சாகத்தின் பாதையில் கொண்டு வர வேண்டும். தப்பு செய்திருந்தால் கூட அதை தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லாதபடிக்கு இதை கூட இப்படி எழுதலாம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகள் மீது என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ்க்கு சார் நல்ல தமிழ் எனக்கு வரல உடனே, அதை நம்முடைய செழிப்பான எண்ணங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் நம்மை விட சிறந்தவர்களாய் மாறுவதற்கு உதவி செய்ய வேண்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.